எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 26 2022, தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா ஆவணி 10 பார்த்தோம் என்று சொன்னால், இன்று பிற்பகல் 1:23 தொடங்கும் இந்த அமாவாசை திதியானது நாளை பிற்பகல் 2:30 வரை இருக்கிறது. ஸோ இந்த அமாவாசை திதியினுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம், இந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி வந்தது என்று சொன்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது சோடச கலை நேரம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது என்னங்க சோடச கலை நேரம் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி திதி முடிவு பெறும் நேரத்திற்கு 1 நேரத்துக்கு முன்பும் பின்பும் இருக்கக்கூடிய டைமை தான் சோடச கலை டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த சோடச கலை டைம் என்ன பண்ணோம், நம்மளுக்கு நல்லது பண்ணுமா? இந்த சோடச கலை நேரத்தை பயன்படுத்தி நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோடசக்கலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று தெய்வத்தினுடைய அருள் ஒரு சேர பூமியில் விழக்கூடிய நேரம் 5 நொடிகள். அந்த 5 நொடிகள் எப்பொழுது வரும் என்று கேட்டால், இந்த அமாவாசை தேதி நிறைவு பெறக்கூடிய அந்த முன்பும் பின்பும் இருக்கிற 1 மணி நேரம் கணக்கு, 2 மணி நேரத்தில் தான் வருது. ஸோ அந்த 2 மணி நேரமும் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன விரும்பி கேட்குறீங்களோ அதை மனசார நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணாலே கண்டிப்பாலும் உங்களுடைய தேவைகளோ விருப்பங்களோ ஆசைகளோ எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறுங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சார், இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம், அந்த 5 நிமிடங்கள் மட்டும் எப்பொழுது என்று எங்களுக்கு தனியாக சொல்லிவிடுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நாம் இண்டிவிஜுவலாக கரெக்டாக சொல்லிட முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த 2 மணி நேரத்தில் அந்த 5 நொடிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். ஆரம்பத்தில் வரும், நடுவிலே வரும், முடிவிலே வரும். ஸோ அந்த 2 மணி நேரமும் நீங்கள் ஸ்ரத்தையோடு தியானத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. 2 மணி நேரமும் ஸ்ரத்தையோடு தியானத்தில் நீங்கள் அமர்ந்து முறையாக இறைவனை பிரார்த்தித்து வணங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அருட்கடாட்சம் கிடைக்கும். நிச்சயமாக நடக்குமா? இந்த 2 மணி நேரமும் நாங்கள் தியானத்தில் அமர்ந்து நாங்கள் செய்கிறோம். வடக்கு பக்கம் போனீங்கன்னா, உங்கள்கிட்ட வட இந்திய நண்பர்கள் இருந்தாங்க, சேட்டுங்க மார்வாடிங்களாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இந்த ரகசியத்தை சொல்லுவாங்க. அவங்களாம் அதை பயன்படுத்துவாங்க, மைத்ரேய முகூர்த்தத்தை பயன்படுத்துவாங்க, சோடச கலை நேரத்தை பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு தான் இதனுடைய விஷயங்கள் எல்லாமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஆவணி அமாவாசை அவ்வளோ சிறப்பாக, ஆவணி அமாவாசையில் வர சோடசக்கலை டைம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக, ரொம்ப உயர்வாக சொல்கிற மாதிரி இருக்கு. இதில் ஏதாவது கொஞ்சம் சூட்சமங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னென்னா, ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் ஒவ்வொரு வீட்டில் பிரவேசிப்பார், ஒவ்வொரு ராசி கட்டத்தில் பிரவேசிப்பார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறனே, தமிழ் மாதமான சித்திரை மாதம் சூரியன் மேஷமன, வைகாசினா ரிஷபமன, ஆனி அப்படின்னா மிதுனமன, ஆடினா கடகமன, ஆவணினா சிம்மமன. ஸோ சூரியன் தன்னுடைய சொந்த வீடு என்று அழைக்கக்கூடிய சிம்ம மனையிலே குடியேறும் காலம் இந்த ஆவணி மாதம். காலபுருஷ தத்துவத்தின்படி சிம்மமனை 5வது வீடு. 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது மாந்திரிக ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. மந்திரம் கைகூட வேண்டுமென்றால் 5வது இடத்தை பார் என்று சொல்லுவார்கள். 5வது இடம் வலுவாக இருக்கும் பட்சத்திலே, 5வது இடத்திலே சுபபார்வை பெறும் பட்சத்திலே, 5வது வீட்டில் அமர்ந்த கிரகம்
பத்தாவது வீட்டையோ அல்லது ரெண்டாவது வீட்டையோ வாக்குற பட்சத்திலே அவர்களுக்கு மாந்திரீகத்தின் மூலம் வருவாயும் அல்லது மாந்திரீக தொழிலும் அவர்களுக்கு சித்திக்க வாய்ப்புகள் உண்டு. சார், என்ன சார் மந்திரம் தந்திரம்னு பெரிய வார்த்தைங்க பேச, எங்களுக்கு பயமாக இருக்கே. பயப்பட வேண்டாம், ஆயகலைகள் 64 மாந்திரீக கலையும் ஒன்று. மந்திரத்தால் முடியாதது எதுவும் இல்லை. மந்திரம் என்று சொல்லும்போது அதில் தந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். அது என்ன சார் தந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி எந்த விதமான மந்திரம் யந்திரம் மூலிகை எதுவுமே இல்லாமல் நம்ம மனசையே ஒருநுழப்படுத்தி செய்கிற விஷயந்தான் தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பேற்பட்ட தந்திரத்தை செய்வதற்கு உகந்த காலம் இந்த ஆவணி அமாவாசை காலம். அதுவும் சோடசகலை நேரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமிங். சரிங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க, ரைட்டு. சோடசகலை நேரம் எப்போ வருது அதை சொல்லுங்க சார். வெள்ளிக்கிழமை அமாவாசை இன்னைக்கு, ரைட்டு. ஆனால் அமாவாசை திதி முடிகிறது நாளை பிற்பகல் 2:30. ஸோ அப்படி பார்த்தால் சோடசக்கலை டைமிங் ஆரம்பிக்கிறது 1:30 தொடங்கி 3:30 வரை இருக்கிறது. இதான் 2 மணி நேரம். திதி முடிவு பெறும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற ஒரு விஷயம், அதாவது டைமிங். அந்த டைமிங் தான் சோடசக்கலை டைமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ மறக்காமல், தமிழ் மாதமான ஆவணி மாத அமாவாசை நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும், பிரபஞ்ச ஆற்றலை கொடுக்கும், மாந்திரீகத்தை உங்களுக்கு சித்தி பண்ணி கொடுக்கும், நிறைய சிறப்புகளை கொண்ட இந்த அமாவாசை திருநாளை யாரும் தவற விடாதீர்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி பயனினை அடையுங்கள். உடனே ஒரு கேள்வி, சார் இதை பெண்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. தாராளமாக பெண்கள் செய்யலாம். பெண்கள் செய்வதின் மூலமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்களும் தாராளமாக செய்யலாம். மாந்திரீகத்தின் அதிபதி யார், மாந்திரீகத்தின் தேவி யார், காயத்ரி மாதா தானே, அவங்க தானே மாந்திரீகத்தின் தலைவி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை. ஸோ பெண்கள் இந்த விஷயத்தை மறக்காமல் நினைவில் கொண்டு 2 மணி நேரமும் இதை செய்யலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு அற்புதமான டைமிங் பிற்பகல் நேரத்தில் வருது, மதிய வேளையில் வருது. அது ரொம்ப விசேஷம். மதிய வேளையில் ஒரு நேரம் வருவது ரொம்ப மகத்துவம் பொருந்தியது. ஸோ அந்த டைமிங்கில் நாம் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்களும் தியானத்தில் அமர்றதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ செய்ய அற்புதமான பலன்களை அனுபவித்திருங்கள். ஸோ தமிழ் மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாதம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட மாதமான இந்த அற்புதமான மாதத்தில் வரும் அமாவாசையை யாரும் தவற விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி பயனினை அடையுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். விசேஷம், மதிய வேளையில் ஒரு நேரம் வருவது ரொம்ப மகத்துவம் பொருந்தியது. ஸோ அந்த டைமிங்கில் நாம் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்களும் தியானத்தில் அமர்றதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ செய்ய அற்புதமான பலன்களை அனுபவித்திருங்கள். ஸோ தமிழ் மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாதம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட மாதமான இந்த அற்புதமான மாதத்தில் வரும் அமாவாசையை யாரும் தவற விடாதீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயன்படுத்தி பயனினை அடையுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.